வணக்கம் நாடு மேடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய செய்தித்தாள்களின் முக்கிய செய்திகளை நம்மோடு விவாதிப்பதற்காக அரங்கினில் இணைந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாலாஜி மற்றும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தியாகு இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் தியாகு சார் நான் உங்களிடம் வந்து துவங்குறேன் அதிமுகவில் ஒரு இரண்டு இரு இரு தலைவர்களும் இரட்டை தலைமையில் உள்ள ரெண்டு தலைவர்களும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா மக்களவையில் ஒழிக்கிறது தான் அதிமுகவோட குரல் மாநிலங்களவையில் ஒழிக்கிறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஒரு விவாதத்தையும் அடுத்ததாக ஈபிஎஸ் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் மக்கள் விரோத திட்டங்களில் மத்திய அரசு கொண்டு வந்தால் எதிர்ப்பொன்னு இப்போ யார் பாஜகவுக்கு ஆதரவுங்கிறது மாதிரி யார் அதிமுகங்கிற போட்டி ஆரம்பிச்சிருச்சோ அதான் யார் பாஜகவுக்கு ஆதரவுங்கிறது தான் போட்டி யார் ஒழுங்கா பாஜக சொல்படி நடந்துகிறோம்னு போட்டியை தவிர யார் பாஜகவை எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை சும்மா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறதெல்லாம் ஒரு கொள்கை அறிவிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதை வந்து அதிகம் போனால் ஒரு உடல்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எந்த மக்கள் விரோத திட்டத்தை இவங்க இருக்கிறாங்க அதை வந்து பட்டியலிட்டு சொல்லணும் பாஜக அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை தொடர்ந்து எதிர்ப்போம்னு சொன்னால் எந்த திட்டத்தை உறுப்படியாக எதிர்த்துருக்கிறாங்க எதிர்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க எதிலையுமே இல்லை எல்லாமே சொல்ல அளவில் வாய தான் நிற்கிது அதனால் அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது இப்போ அந்த பேச்சிலேயே அவர் சொல்கிறார் கூட்டணி என்பதும் கொள்கை என்பதும் வேறு அப்படின்னு சொல்கிறார் இப்போ கொள்கை கூட்டணின்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்றுதல் ஆகிடும் அவங்க ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த கொள்கை கூட்டணி என்பது அர்த்தமற்றதாயிடுது ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணிங்கிறது இந்த பதவி பெறுவதற்காக போட்டுக்கிற பேரம் கொள்கை நாங்கள் தனியாக வச்சுருப்போம் அப்படி அது எதுக்கு அந்த கொள்கை என்ன பண்ணுறது ஊருகா போகிறதுக்காக வச்சுக்கிறது கூட்டணியில் கொள்கை இருந்தால் தான் அதுக்கு அர்த்தம் இருக்க முடியும் அதில் அவர் சொல்லார் பாருங்கள் டெங்கு மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்த வெளிநாட்டு மருத்துவர்களோடு கலந்த வெளிநாட்டுக்கு போய் முதலீடு கொண்டு வர்றதுக்கு மட்டுமில்லை இப்போ என்ன டெங்கு மலேரியா ஒழிக்க கூட இங்கே டாக்டர்கள் இல்லையா அங்கே மருத்துவம் இல்லையா எல்லா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவிலேயும் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ ஒருங்கிணைப்பு இங்கே தான் உண்டு உங்களுக்கு அப்படி இருந்தும் இதற்கு வெளிநாட்டு நிபுணர்களை ஆலோசிப்போம்னு சொன்னால் இந்த மக்கள்கிட்ட வந்து பாமர மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வெளிநாட்டை கொண்டு செய்கிறோம் வெளிநாட்டை கொண்டு செய்கிறோம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்லி பாட்டை போட்டுவிட்டு டெங்கு ஒழிக்கிறது வெளிநாட்டு உதவி நாடுவோம் என்று சொல்வதெல்லாம் வந்து மக்களை இழிவுபடுத்துகிறதா இருக்குது இவர் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்று அர்த்தம் இல்லை என்ன விட்டு சொல்லணும் என்னென்ன கொள்கைகளில் நாங்கள் என்னை எதிர்த்தோம் எதிர்த்துன்றது சாதித்தோம் எதுவுமே அப்படி இல்லை அதனால் இது வந்து வெறும் பேச்சு இதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை அவங்க கட்சிக்குள்ளே வர்ற மோதல் என்பது பதவி போட்டியது யாருக்கு என்ன பதவி யார் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க சொல்லிவிடுவாங்க இடையில் அவங்களுக்கும் தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இவங்க எதிர்த்து பேசுகிறதும் போலி தான் ஆதரித்து பேசுகிறதும் போலி தான் நடைமுறையில் நம்ம கூட இருக்கிறாங்க அவ்வளோதான் என்று அர்த்தம் இப்போ மக்களவை உறுப்பினராக இவருடைய மகன் இருக்கிறதுனாலயே அது அதிகாரபுரம் இவங்க கட்சியோட பொதுக்குழு என்ன சொல்கிறது செயற்குழு என்ன சொல்லுது மாநில அமைச்சரவை என்ன சொல்லுது இதான தவிர இப்போ ஏற்கனவே இந்த நவநீத கிருஷ்ணன் போயிட்டு காஷ்மீர் பற்றி ஒரு விவாதம் வந்துச்சு அவர்லாம் கூட பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எம்ஜிஆர் படத்தில் பாடினேன் இதான் இப்போ காஷ்மீரில் பிரச்சனை ஒரு பெரிய துயரம் இருக்கிற ஒரு பகுதியை போய் கேள்வி பண்ணுற மாதிரி இந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு அதனால் இவங்களெல்லாம் பொருட்படுத்தவேண்டியில்லை எப்படி பண்ணுறது எம்பிக்களுடைய தரம் அப்படி தான் இருக்குது பல சார் இது தொடர்பாக ஒரு விஷயம் எனக்கு இன்னும் சரியா இருக்கும் பட்சத்தில் முத்தலாக் விஷயத்து தான் ஓபிஎஸ் சொல்றாரு மக்களவையில் ஒழித்த ஓ பி ரவீந்திரநாத் குமாரோட குரல் தான் அதிமுகவோட குரல் அப்படின்னு அப்போ மாநிலங்களவையில் பேசிய நவநீத கிருஷ்ணன் அன்வர் ராஜா அவர்களோட குரல்கள்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும் பேரளவில் வந்து இன்றைக்கு ஓபிஎஸும் இணைந்து கட்சியில இருந்தாலும் கூட கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அது ரெண்டு பிரிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி பேர்தல கூட ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக ஓபிஎஸோட சென்ற மாவட்ட செயலாளர் அதாவது ஜெயலலிதா நியமித்த மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா நியமித்த மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை எடுத்துகிட்டு முத முதல் ஜெயலலிதா நியமித்த மாவட்ட செயலாளரை மாற்றியதே வந்து சி வி சண்முகத்தை தான் அதுவும் சி வி சண்முகத்தை வந்து மாவட்ட செயலாளராக நியமனம் பண்ணது சசிகலா தான் நியமனம் பண்ணாங்க இப்போ இன்றைக்கு அது அந்த இது வந்து களத்தில் வந்து விக்கிரமாண்டி தேர்தலில் கூட எதிரொலித்திருப்பதாக நம்ம பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது இவங்க ஐயா தியாகு சொன்ன ஒரு விஷயம் உண்மை அவங்க வந்து பிஜேபியினுடைய நம்பிக்கையை தலைமையினுடைய நம்பிக்கை எதற்காக பெறணும்னு நினைக்கிறாங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தொடரணுமா தொடர வேண்டும் என்று சொன்னால் இபிஎஸ் வந்து அவங்க நம்பிக்கை பெறணும் இபிஎஸை வந்து மாற்றக்கூடிய அல்லது வந்து இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணணுன்னா வந்து ஓபிஎஸ் வந்து அவர் வந்து பிஜேபியோட நம்பிக்கை பெறணும் அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சியோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடியவர்களையோ அல்லது வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஈபிஎஸ்சியோ வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் அவர் ஒரு தனியாக ஒரு ட்ராக் வந்து போய்ட்டு நம்ம தேர்தல் மூலம் கூட பார்த்தோம் இதுக்கு போனார் வாரணாசிக்கு போனார் அப்போது இது வந்து எதிரொலித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்க்குறேன் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு வெளிப்படுது நாலு மணி நேரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துது இபிஎஸும் ஓபிஎஸும் சேரும்பொழுது அப்போ அவர்களுக்குள்ளே இருந்த மிகப்பெரிய பிரச்சனையை ஜெயலலிதா மரணத்துக்கு தொடர்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது துறைகளை பிரிப்பதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த நாலு மணி நேரம் அதுவும் குறிப்பாக என்னென்னா ஓபிஎஸும் வந்து தமிழகத்துடைய பொ பொதுப்பணித்துறை அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஈபிஎஸும் அதற்கு பிறகு இருந்தவர் அந்த குறிப்பிட்ட துறையின் மீது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து மிக அதிகமான கவனம் இருந்தது அது அது அதில் தான் பெரிய பிரச்சனை ஆக இது இவங்க பேசுறது எல்லாமே வந்து மக்களை சார்ந்தோ கட்சியை கூட சார்ந்தில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன உண்மையிலேயே வந்து எம்ஜிஆருடைய கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா இருந்த கட்சி அந்த கட்சி தொண்டர்கள் அல்லது அந்த கட்சி கட்சியை நம்பி இருக்கக்கூடியவர்கள் கட்சியை வந்து இருக்கக்கூடியவர்களை வந்து சார்ந்து வந்து முடிவெடுக்கக்கூடிய நிலை கூட இவங்க ரெண்டு பேர்கிட்ட இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்னா அவர்களுடைய பதவி தொடர்பாக அவங்க பதவியில் தக்க வச்சுக்கணுன்னா ஒரு புறம் வந்து ஈபிஎஸ் வந்து ரவீந்திரநாத் கருத்து தான் வந்து அதிமுக கருத்துன்றார் ஆனால் அப்பொழுதே வந்து அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரவீந்திரநாத் கருத்து சொந்த கருத்துன்றாரு அது இது வந்து இந்த செழிவற்ற கல் ராஜேந்திர செழிவற்ற தன்மை ஏன் வருதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொள்கை என்பது இல்ல அல்லது வந்து ஒரு கருத்தியின் அடிப்படையில் வந்து எனக்கு கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நோக்கம் இல்லை அதிகாரம் அதிகாரத்தை வைத்து கொண்டு பணத்தை சேர்க்கணும்ன்ற ஒரு அடிப்படைதான் ஆஹ் இன்னொரு ஒரு செய்தி உம் பாஜக அரசிடம் கொள்கைகளே இல்ல இதுதான் பொருளாதார மந்தநிலை காரணம்னு வேற யாரும் பொருளாதார நிபுணர்களா இல்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட கணவனே தெரிவிச்சிருக்கார் இது அவர் ஒரு பொருளாதார நிபுணர் தான் அவர் இது இந்த கருத்தை எப்படி பார்க்கறது இல்லை அதான் நீங்கள் சொன்னது மாதிரி அவர் வந்து மத்திய நிதியமைச்சருடைய கணவர் என்பதை விட ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு அறிவு பெற்றவர் நிபுணத்துவம் பெற்றவர் மாநில அரசு கூட வந்து ஆலோசகராக பணியாற்றியவர் இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால ஒரு அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறார் அவருடைய கணவர் வந்து பிரதிபலிக்கிற கருத்தை நம்ம எப்படி எடுத்தோம்னா நம்மை போன்றவர்கள் மக்களிடையே பழகக்கூடியவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்கள் நம்முடைய கருத்தை வந்து பிரதிபலிப்பதாக வந்து அவர் இருக்கார் அதில் வந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன தெளிவாக சொல்லியிருக்காருன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலையும் இருந்த பொருளாதார கொள்கை அந்த பொருளாதார கொள்கையில் நமக்கு மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கலாம் ஆனால் தே ஹேட் அ பாலிசி ஒரு இது இருந்தது நீங்கள் வந்து இன்னும் குறிப்பாக என்னென்னா மன்மோகன் சிங்கை வந்து நம்ம வந்து பிரதமராக மட்டும் இல்லை மன்மோகன் சிங்கை வந்து நிதியமைச்சராக கொண்டு வந்ததே நரசிம்மராவ் தான் அப்போ நரசிம்மராவுக்கு ஏதோ ஒரு விஷன் இருந்தது அது வந்து அந்த பொருளாதார கொள்கையில் நமக்கு வந்து மாறுபட்ட நிலைகள் இருக்கலாம் இல்லை வந்து அது வந்து இது இப்படிலாம் இருக்கலான்ற நிலை இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு வரையறை இருந்தது அந்த வரையறையின் அடிப்படையில் அதனால தான் வந்து நரசிம்மராவை வந்து மன்மோகன் சிங்கை வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த கொண்டு வந்து நிதியமைச்சராகினார் அதுக்கு பிறகு அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து பார்த்தோம் நம்ம சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பொருளாதார கொள்கையை எப்படி உணர முடிந்ததுன்னா நரசிம் ஆட்சி காலத்திற்கு தான் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நீங்கள் வந்து பல மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க நேர்ந்தது நம்ம வந்து அதுவரை பார்க்க பல விஷயங்களை வந்து பார்க்க முடிந்தது குறிப்பாக வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த பொருளாதாரத்தின் மாற்றம் வந்து இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு பொருளாதார கொள்கை இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதார கொள்கையில் ஆனவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு நிலைநிறுத்தக்கூடிய தான் நம்ம சொல்கிறோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனாதன கொள்கை அந்த சனாதன கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்க வந்து பொருளாதாரத்தை வந்து காவு கொடுக்குறாங்க இல்லை பொருளாதாரத்தை பலி கொடுக்குறாங்க பொருளாதாரத்தை பற்றி அவங்க ஏன் கவலைப்படுறதுனா இதை நிலைநிறுத்த வேண்டிய நேரத்தில் இதை நிலைநிறுத்துவதற்காக என்னென்ன மாதிரியான காம்ப்ரமைஸ்லாம் பண்ணணுமோ அந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து சுத்தமாக நாசமாக்கியிருக்காங்க இது அவருடைய கருத்து என்பது சாதாரண மக்களுடைய கருத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய கருத்து அது வந்து அவங்க நிதியமைச்சருடைய இல்லத்திலிருந்தே வருகிறது என்பது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது நான் நான் ஒன்று சொல்லணும் அதில் இப்போ இந்த பொருளாதார கொள்கைகள் பற்றி முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய கருத்திலிருந்து அது மாறுபட்ட கருத்து அது இப்போ மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்தில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இருந்து ஒரு புது தாராடிய கொள்கை உலகமயத்துக்கு பொருத்தமாக கொண்டு வரப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனால் பன்னாட்டு பணநிதியம் ஐஎம்எஃப் அதில் பணி செய்தவர் மன்மோகன் சிங் அவங்க தான் அவர் நிதியமைச்சராகவே ஆனார் ஐஎம்எஃப் கடனுக்கே அவங்க அதை நிபந்தனையாக்கினாங்க இவரை கொண்டு வந்து அந்த பதவியில் அமர்த்தணுங்கிறதுக்கு அந்த சரிவு மேலும் மோசமாக இன்னைக்கு சரிந்து போய்கிட்டு இருக்கு அவங்க காலத்தை விட மோசமாக போய்கிட்டு இருக்கு ஆனால் அடிப்படையில் இந்த ரெண்டும் ஒன்று தான் சாரத்தில் இப்போ இதில் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ரகுராம் ராஜன் சொல்றதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்லலை அரசோட இந்த பொருளியல் கொள்கை ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி நாட்டை கொண்டு செல்கிறது இந்த கொள்கையினுடைய சாரத்தையும் அவர் சொல்கிறார் ப்ரோ கார்ப்பரேட் பாலிசிஸ் பெருங்குழுமங்களுக்கு ஆதரவான இந்த பொருளியல் கொள்கைகள் நாட்டினுடைய செல்வத்தில் எழுபது விழுக்காட்டை ஒரு சின்ன ஒரு ரெண்டு விழுக்காட்டினர் மூணு விழுக்காட்டினர் வளைத்து வைத்திருக்கிறாங்க பெருங்குழுமங்கள் வந்து ஒரு மாநில அரசினுடைய பட்ஜெட்டைக்காண்டி பெருசு பெரிய பட்ஜெட் போடக்கூடிய கார்பரேட்ஸு வளர்ந்துட்டாங்க உங்களுக்கு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஆனால் சாரமாக பொருளியல் கொள்கையில் என்ன மாற்றத்தை கோருகிறோம் என்பதை இவர் தெளிவுபடுத்தலை ஒரு வல்லுநராக நான் சொல்கிறேன் அவர் நிதியமைச்சர் கணவராக இல்லையாங்கெல்லாம் மறந்துடுங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங்குடைய துணைவியாக இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் பதவி பொறுப்பேற்பதன் மூலம் எனக்கு ஒரு உறுதி கொடுங்கன்னு கேட்டாங்க அவர்கிட்ட என்னன்னா கேஸ் சிலிண்டர் விலை உயராமல் இருந்தால் போகும்னாங்க அந்த அம்மா ஆனால் உண்மையில் அது நடக்கலை அவங்களுக்கு நான் பின்னால் எழுதும் போதெல்லாம் அதை எடுத்து காட்டுவேன் அந்த என்னமோ ஒரு கவுருன்னு வரும் அவங்க பேர் அவங்களுடைய கோரிக்கை அதுவாக இருந்துச்சு இவர் சரி ஒரு பொருளாதார என்ன இங்கே அடிப்படை சிக்கல்னால் பொருளியல் நெருக்கடிக்கே முக்கியமாக இருக்கிற சிக்கல் என்னென்னா மக்களிடம் வாங்கும் திறன் இல்லை அந்த வாங்கும் திறன் சிதைந்து போயிருக்கு அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க கார்பரேட் டேக்ஸை நீக்கிறாங்க அல்லது கார் வாங்குறது குறைஞ்சி போனதுக்கு என்ன காரணம்னு ஆராயிறாங்க மக்கள்கிட்ட வாங்கும் திறனை அழித்து விட்டார்கள் அதில் இந்த அரசினுடைய அந்த பணி மதிப்பு நீக்க கொள்கையும் ஜிஎஸ்டியும் அடியோடு அழித்து விட்டது அதுதான் இங்கே அடிப்படையில் குறிப்பிட்ட மாதிரி கார்ப்பரேட்டுக்கான அரசா இருக்கு சாமானிய மக்கள் பார்வையிலேருந்து அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் சார் பிரதமர் மோடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க என்னன்னா கேமரா குழுவுடன் தான் அவர் சென்று குப்பை எடுக்கிறாரு அது தூய்மை இந்தியா திட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பித்து இப்போ சீன அதிபரோட இங்கே தமிழக சந்திப்பு வரைக்கும் இது தொடருது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் மக்களோட பிரச்சனைகளை திசை திருப்பதில் மோடி வல்லவர் அப்படின்னு ராகுல் காந்தியும் குற்றம் சாட்டுக்காங்க இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளையும் எப்படி பார்க்கறது நீங்கள் இது வந்து இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இவங்க வந்து ஒரு யுபிஐ கையாண்டாங்க என்னென்னா வந்து ஒரு பிராண்டிங் ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்க வேணும்னு அதன் அடிப்படையில் வந்து பல பன்னாட்டு நிறுவனங்கள் இவங்களுடைய செயல் திட்டத்தின் அடிப்படையில் வந்து மோடியோட பிரச்சாரங்கள் மோடி போகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பற்றியும் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சு அதன் மூலம் தான் வந்து ஒரு மாயை மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றியை பெற்றார்கள் அப்புறம் அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் வந்து அதற்கு அடுத்த தேர்தலை பண்ணாங்க இது வந்து அவங்களோட ஒரு மோடஸ்டி ஆப்ரேண்டி மாதிரி இப்போ இது அது அதில் வந்து நீங்கள் வரலாற்றில் உற்று நோக்கினிங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்கள் அல்லது வந்து ஒரு ஆதிக்க சிந்தனை கொண்டவர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட ஒரு ஒரு நிலையான ஒரு எண்ண ஓட்டமாகத்தான் இருக்கிறது அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி இது மாதிரியான செயல்பாடுகளை வந்து செயல்படுத்தி செயல்படுத்தி கொண்டு வருகிறார் இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வந்து அப்படி தான் பார்க்க முடியும் இது வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது தான் ரொம்ப நாள் வந்து இந்த படம் ஓடாதுன்னுவாங்க அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நாள் இது வந்து நிலைக்காது மக்களிடையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிப்பட்டு கொண்டு வருகிறது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க இது வந்து தற்செயலாக வந்து ஒரு தன்னிச்சையாக வந்து மக்கள் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியதும் ஒரு தலைவர் ரொம்ப கால்குலேட்டிவாக இல்லை வந்து ரொம்ப திட்டமிட்டு இது இப்படி தான் பண்ண எல்லார் மனதிலையும் ஒரு கேள்வி எழுது பிரதமர் சீன அதிபர் வருகைக்காக சென்னையே அவங்க சுத்தப்படுத்துகிறாங்க ஏன் அந்த கோவலம் கடற்கரையை அவங்க சுத்தப்படுத்த மாட்டாங்களா அப்போ அவன் பிரதமரை குப்பாளில் விட்டாங்களேங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இல்லை அதுதான் ரொம்ப இயல்பாகவே வந்து வெளிப்பட்டு போகிற விஷயம் தான் இது வந்து இது இது மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி பல நிகழ்வுகளில் வந்து இப்போ நம்ம ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் சிவன் அவர்களை தேற்றிய பொழுது கூட அதுக்கு ஒரு சிறு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை வந்து ரொம்ப இயல்பாக இருந்த அந்த அரங்கம் கேமராமேன்லாம் வந்தால் உடனே வந்து உடனே ஒரு போய் அவர் போய் ஆறுதல் சொல்கிறது மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள்லாம் நாம் பார்த்தோம் இது அவங்க வந்து தொடர்ந்து மக்களை ஏமாற்றலான்னு ஒரு எண்ணத்தில் வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடியது இது வந்து ரொம்ப நாள் வந்து இது நீடிக்காது ஃபோனு சொல்கிறேங்க அதுலையும் சொல்லுங்கள் அவர் நடிச்சுட்டு போகட்டும் ஆனால் மக்கள்கிட்ட ஒரு அடிப்படை செய்தியை புரிய வைக்கணும் குப்பை என்பது கண்ணுக்கு தெரிவது மட்டுமல்ல மேலே கிடக்கிறது மட்டுமல்ல பக்கத்தில் கல்பாக்கம் இருக்குது கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்துலையும் பெரிய சிக்கல் என்னன்னா அணுக்கழிவுகளை என்ன செய்ய போகிறோம் இவர் அதுக்கு பதில் சொல்லணும் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு கதிரியக்கம் இயக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளை எப்படி தீர்க்க போகிறோம் எப்படி அழிக்க போகிறோம் எப்படி கொண்டு மறைக்க போகிறோம்னு உலகம் திகைச்சு நிற்கிது அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் போய் கடற்கரையில் குப்பை பொருக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது பிரதமர் பற்றிய செய்தியை பேசும்போது இன்னொரு ஒரு செய்தியும் இருக்குது அவர் காஷ்மீர் தொடர்பாக இன்னொரு ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதுவும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு காங்கிரஸ்க்கு இந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவு மேலே உள்ள ஒரு தீராத பாசம்தான் இவ்வளவு நாட்கள் ராணுவ வீரர்களை கொன்று குவித்துருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான கருத்தை முன் வச்சிருக்கு ராணுவ வீரர்கள் சாவதற்கு அது காரணங்கிறாரு ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா வாய்க்கு வந்தபடி எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஹரியானாவில் அவர் போய் பேசுறாரு ஹரியானாவிலேருந்து அதிகம் பேர் ராணுவத்தில் சேர்ந்துருக்கிறாங்க எனவே இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினரை கவரணுங்கிறதுக்காக இந்த பேச்சு ஒரு கேள்வி திருப்பி கேட்டால் சரியாக போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இடையில் காஷ்மீரில் செத்து போன ராணுவ வீரர்களுக்கு இவர் பொறுப்பேற்றுக்கிறாரா அப்போ முன்னூத்தி எழுபது இருந்துச்சு இல்லை தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது போது முன்னூத்தி எழுபது இருந்துச்சு இல்லை அப்போ செத்து போன ராணுவத்தினருக்கும் அப்போ செத்து போன காஷ்மீர் மக்களுக்கும் இவர் பொறுப்பாகிறாரா இல்லை தேர்தல் உத்திங்கிறது பாகிஸ்தானை வீழ்த்தி வீழ்த்துறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தேசபக்தி என்பது பாகிஸ்தான் விரோதம் காஷ்மீர் விரோதமும் தான் ஏன்னா காஷ்மீரில் ராணுவத்திலிருந்து சில பேர் செத்து இருக்கிறாங்க எல்லா சாவுகளும் வருத்தத்துக்குரியவை காஷ்மீர் மக்கள் செத்து இருக்கிறாங்களே பெல்லன் குண்டுகளால் பல பேர் கண் பார்வை இழந்திருக்கிறாங்களே அவங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு பேசலையே இதே பாஜக இடையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மெஹ்பூபாவிடம் நாலு அமைச்சர் பதவிகளுக்காக கூட்டணி சேர்ந்த போது நாங்கள் முன்னூற்றி இருபதை எதிர்க்க மாட்டோம்னு ஒப்பந்தம் போட்டுதானே சேர்ந்தீங்க அப்போ நீங்களும் அந்த சாவுகளுக்கு காரணம் தானே அடிப்படையில் காஷ்மீரில் ராணுவத்தினர் செத்தாலும் மக்கள் செத்தாலும் அதற்கு காரணம் எளிய ஜனநாயக வழிமுறைகளில் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு ஐநா தீர்மானங்களுக்கு உட்பட்டு இந்திய அரசு காஷ்மீர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு உட்பட்டு அதை தீர்க்க தவறியதுதான் காரணமே தவிர அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி நேரு முதல் நரேந்திர மோடி வரைக்கும் இவங்க யாருமே அந்த காஷ்மீர் மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களுக்கு கொடுத்த உறுதிகள் ஐநாவுக்கு கொடுத்த உறுதிகளை அடிப்படையில் தீர்க்க தயாராக இல்லை இராணுவத்தை கொண்டு ஒரு மக்கள் பிரச்சினையை தீர்க்க முற்படும்போது இயல்பாகவே அங்கே மோதல் வருது ராணுவ சாவுகள் ஏற்படுது எனவே அந்த சாவுகளுக்கு மற்றவங்கள விட அதிக பொறுப்பு இவர் தான் ஏன்னால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஏதோ போராடிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அரசாங்கம் கிடையாது ஒரு ஆளுநர் ஆட்சி ராணுவ ஆட்சி ஊரடங்கு உத்தரவு நிரந்தரமான காஷ்மீர் காட்சியா வெளிப்படையாக சொன்ன ஐம்பது லட்சம் மக்களை ஒரு சிறைக்குள் பூட்டியது போல தனிமை சிறைக்குள் பூட்டியது போல அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள் உட்பட மூத்த தலைவர்கள் உட்பட எல்லோரையும் வீட்டு சிறை தனிமை சிறைன்னு வச்சுட்டு விடுதிகளை வெளியில் பூட்டி வச்சிருக்காங்க விடுதிகளை வெளியில் பூட்டி வைக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒன்னே ஒன்று சொல்றேன் எவ்வளவு மிக மோசமான மதவாத அரசுகளில் கூட மாற்று மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போவதற்கும் மத பண்டிகைகளை கொண்டாடுவதற்கும் தடை கிடையாது ஆனால் இப்போ நடந்தது என்ன மொகரம் பண்டிகைக்கு இயல்பா அவர்கள் நடத்தக்கூடிய ஊர்வலத்தை தடை செய்தாங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமையோ மற்ற கிழமைகளில் மசூதிக்கு போய் மக்கள் தொழுகை செய்வதற்கு தடை எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படி தடுத்து வச்சுக்கிட்டு இந்த சாவுக்கெல்லாம் இந்த முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது இல்லை உண்டுங்கிறதான் காரணம்னு சொன்னால் திசை திருப்புற வேலை தானே இது இந்த ஓட்டுக்காக அவர் பேசியிருக்கிற பேச்சு மோ எவ்வளோ மோசமாக பதவி அதிகாரத்துக்காக எந்த பொய்களையும் சொல்ல இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று இன்னொரு ஒரு செய்தி சுருக்குமா இரு நிகழ்ச்சியோட பகுதிக்கு வந்திருக்கும் ஆவின் டேங்கர் லாரிகள் நாளை முதல் ஸ்ட்ரைக் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பால் விலை பால் தட்டுப்பாடு இதெல்லாம் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் இல்லை அவங்க டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா வந்து வாடகை வந்து உயர்த்தி தர சொல்லி கேட்குறாங்க இல்லை வாடகையை உயர்த்தி தருவது என்பது வெறுமனே வந்து இப்போ விலை விலையேற்றம் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இந்த அரசை பொறுத்தவரை ஒப்பந்தங்கள்னாலே வந்து அதில் வந்து கமிஷன் தான் பர்சன்டேஜ் கொடுத்தா தான் ஒப்பந்தம் என்கின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு இப்போ அந்த இது இந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் அதற்குண்டான கமிஷன் தொகையை வந்து கொடுக்கணுன்னு போது அதையும் வந்து இதில் வந்து இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் அதுதான் பெரிய பிரச்சனை நியாயமான முறையில் டெண்டர் நடத்தினாங்க இந்த மாதிரியான ஒப்பந்த பணிகளுக்குன்னா அந்த ஒப்பந்தக்காரர்கள் இப்போ இது வந்து அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க இருக்கிற ரொம்ப யதார்த்தமான விஷயம் அவங்க வந்து இது மாதிரி வந்து இதுதான் காரணம் என்பதை வெளிக்கொண்டு போனா அதனால என்ன கேட்குறாங்கன்னா ரேட்டில் எங்களுக்கு ஏற்றி கொடுங்கன்னு அவங்க ஏற்றி கொடுக்க சொல்கிற ரேட்டே வந்து இவங்க மேற்கொண்டு வந்து இந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்காக வந்து கொடுக்க வேண்டிய கமிஷன் காசை தான் வந்து ஏற்றணுன்ற மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இந்த அரசு வந்து ஒப்பந்தங்களை வந்து நியாயமான முறையிலையும் வெளிப்படையான முறையிலையும் நடத்துனாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அவர்களுக்கும் வந்து போதுமான அளவில் லாபம் கிடைக்கும் மக்களுக்கும் அந்த ப பலன் வந்து கிடைக்கும் இது வந்து வேற வழி இல்லாம தான் இருக்க அந்த போராட்டத்தை எடுத்திருக்காங்க வாடகை உயர்த்தணும்னு சொல்ற கோரிக்கை எதுங்கிறது வருதுன்னா இவங்க வந்து ரெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட்ல இருந்து நீங்க பத்து பர்சன்ட் கொடுத்தாதான் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் பண்ண முடியும் என்கின்ற சூழல் தான் இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆவியில் வந்து பல டெண்டர் முறைகேடுகள் பல பல வழக்குகள் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதோட எதிரொலி தான் இன்றைக்கு இவருடைய போராட்டம் ஒரு பக்கம் பால் விலையை உயர்த்திருக்காங்க இப்போ தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் வந்தா பொதுமக்கள் இதில் இந்த விலை நிறுத்தினால எப்படி பாதிக்கப்படுவாங்க நான் இவங்களுக்கு வந்து மெத்தனம் வந்து மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்போவும் மெத்தனம் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு வந்து வரவு வருது இல்ல வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் போது அதுல இருக்கக்கூடிய கவனம் இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு வெளிப்படையான ஒரு நிலைமையாக இருக்கிறது நிச்சயமாக சார் அரங்கிற்கு வந்து பல்வேறு செய்திகளை எங்களோடு பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி